கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் க்ரோஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, ரெண்டு பசங்களுக்காக, அவங்களுடைய அன்பு மகன்மார் ரெண்டு பேருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கத்தந்த குடும்பத்தை நன்மையினால் நிரப்பும்படி, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, குடும்பத்தை பாதுகாக்கும்படி, குடும்பத்தை உயர்த்தும்படி என்னோடு கூட இணைந்து லட்சக்கணக்கானவர் ஜெபிக்க போகிறோம். பெரிய மனிதர்களை இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியில் கத்தனமோடு பேசும்படி, அவருடைய வார்த்தை நம் நடுவலை கடந்து வரும்படியாக என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தரலாம். குடும்பங்களிலே காணப்படுகிற தடைகள் முழுவதும் அழிக்கப்படட்டும். பிசாசின் கிரியைகள் முழுவதுமாய் அழிக்கப்படட்டும். யோபு 42:2 சொல்லுகிறது போல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. நீங்கள் செய்ய நினைச்ச காரியம் இவர்களுக்கு தடைப்படக்கூடாது. ஆண்டவர் மிக 2:13 தடைகளை நீக்கப்படுகிற கத்த இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கு முன்பாய் நீர் செல்லுவீராக. அப்பா, இவர்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, நன்மையை கெடுக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இன்னைக்கே இப்பொழுது அழிக்கப்படுவதாக. 1 யோவான் 3:8 பின்பகுதி சொல்கிறது போல, பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவ குமாரன் வெளிப்பட்டார். இப்பொழுது நம்முடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படுவதாக. குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற குழப்பங்கள், குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற சண்டைகள், குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள், குடும்பத்தில் காணப்படுகிற ஒருமன குலைச்சல்கள், அத்தனையும் கொண்டு வருகிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்த உம்முடைய வார்த்தை, கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த உம்முடைய வார்த்தை, ஆவி ஆத்தும சரத்தை உயிர்ப்பிக்கிறவனுடைய வார்த்தை கடந்து வருவதாக. நிச்சயமே பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி, தேவா தேவா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் நடக்கும். நம்ம நினைப்போம்ல, ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்யணும். ஆண்டவரிடத்தில் போனால் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களை பார்த்து சொல்வார், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்பார். ரெண்டாவது சொல்வார், நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அற்புதம் நடக்கிறதும், அதிசயம் நடக்கிறதும், பெரிய காரியம் நடக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அது நடக்காமல் இருக்கிறதும் தடை பண்ணி போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு முறை அவருடைய தகப்பனார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கண்ணீரோடு கேட்கிறார், ஆண்டவரே, என் மேல் மனம் இறங்கி என் மகனுக்கு ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும். ஏன்னா உங்கள் சீசர்களால் முடியாமல் போயிடுச்சு, இந்த பிசாசை துரத்துறதுக்கு சீசர்களால் முடியாமல் போயிடுச்சு, நீர் என் மேல் மனம் இறங்கி ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும். அந்த தகப்பன் கண்ணீர் சிந்து கதறுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு 9:24 22, 23, 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 23 வசனத்தில் இயேசு சொல்கிறான்,
நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ அந்த பையனுக்கு விடுதலை ஆகிறதும் விடுதலை ஆகாமல் இருக்கிறதும் அந்த தகப்பனாருடைய கையில் தான் இருக்குது. அப்போ தகப்பனார் கண்ணீரோடு சொல்கிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக உதவி செய்தருளும். நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவிசுவாசம் வருதே. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறதே. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவிசுவாசமான காரியம் எனக்குள்ளே உருவாகிறதே. எனக்கு விசுவாசத்தை அருளி செய்யும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எனக்கு உங்களை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனை மாறணுமா? உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறணுமா? உங்களுடைய நிந்தை அவமானங்கள் கூட மாறணுமா? எனக்கு உங்களை பார்த்து கற்று சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரால் கூடாத காரியம் என்ன இருக்குது? எரேமியா 32:27 ஆண்டவரே சொல்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ சொல்லு பார்க்கலாம். கப்ரியல் துதன் சொல்கிறாரு, லுக்கா 1:37, தேவனால் எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவை சிசர்களை பார்த்து சொல்கிறாரு, இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. மார்க்கு 10:27, தேவனால் எல்லாம் கூடும். அப்போனா உங்களால் கூடாத காரியம், மனுஷர்களால் கூடாத காரியம், உலகத்தால் கூடாத காரியம் தேவனால் கூடும். எப்போ? அதுதான் முக்கியம். நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என் லைஃப்பில் நடந்த ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலி சங்கீத சபா என்ற ஒரு கலையரங்கு இருக்குது. அதில் தெய்வ மனிதர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாங்க. பொருளாதார கருத்தரங்கு, அதுதான் அந்த தலைப்பு. நாங்கள் போன நிமிஷத்துலேருந்து விசுவாசத்தை குறித்து விசுவாசத்தை குறித்து விசுவாசத்தை குறித்தே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்குள்ளே விசுவாசம் பொங்கி 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 வர ஆரம்பிச்சிச்சு. நான் திருநெல்வேலிக்கு போகிறக்கு காசு இல்லை, கஷ்டப்பட்டு தான் நான் போனேன். அப்போது அங்கே ஒரு ஆடியோ கேசட், அந்த ஆடியோ கேசட்டை விசுவாசத்தோடு வாங்கினேன். 5 ரூபா கொடுத்து ஆடியோ கேசட் வாங்கினேன். ஆனால் எங்கள் வீட்டில் டேப் ரிகார்டர் கிடையாது. என் நம்பிக்கை, என் விசுவாசம், கேசட் வாங்குகிறேன், எனக்கு டேப் ரிகார்டர் கத்த தருவான். அந்த விசுவாசம் எனக்குலாம் அதிகமாக இருந்துச்சு. விசுவாசத்தோடு கிரியை, விசுவாசமும் கிரியையும் சேர்ந்து அந்த டேப் ரிகார்டர் வாங்குகிறேன். வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீவராஜ் அண்ணன் வந்தாங்க, இந்த சோனி டேப்ரிக்கரரை தம்பிகிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என் கண்ணில் கண்ணே, டபுள் ஸ்பீக்கர், ஸ்பீக்கரை கலத்தி வச்சுக்கலாம், அந்த சோனி டேப் ரிகார்டர் என்னால் விலை கொடுத்தே வாங்க முடியாது. என் விசுவாசத்தை கத்த கனப்படுத்தினார். இன்றைக்கி என் விசுவாசத்துக்கு அடையாளமாக இன்றைக்கி என் வீட்டில் அந்த சோனி டேப்ரிகாரரை வச்சுருக்கேன், பத்திரமாக வச்சுருக்கேன். அது என் விசுவாசத்தினுடைய அடையாளம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா யோவான் 11:40 கர்த்தருடைய மகிமையை காண முடியும். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் விசுவாசித்த அடுத்த நிமிடம் அற்புதத்தை காண முடியும். பாருங்கள், ஒரு தாயார் தமகளுக்குள்ளே இருக்கிற பொல்லாத பிசாசுக்காக ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு வருகிறார். மற்ற 15:25 ஆண்டவரே என் மேல் மனம் இறங்கி எனக்கு உதவி செய்யுன்னு கத்த கேட்குறோம். ஆனால் இயேசு அவளை புறக்கணிக்கிறார், விடலை விடலை, தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் தான் மற்ற 15:28 இப்போ இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நான் உன்னை ஒதுக்கினேன், உனக்கு முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் எப்படியும் இயேசு எனக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லி என்னை விசுவாசித்து என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி
உன் மகளுக்கு ஆக கடவுது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டு நம்ம இடத்துல வேறு எதுவுமே எதிர்பார்க்கலை, விசுவாசத்தை மட்டும் எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஆகும். இப்போ ஒருவேளை உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குன்னு ஆண்டு விட்டத்துக்கு சொல்லுங்க, ஆண்டு வரே என் விசுவாசம் என்னை விட்டு நீங்கிட்டு ஆண்டு வர, விசுவாசத்தை தாங்க ஆண்டு வர. இன்னொன்று சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறாண்டு வரேன், உங்களுடைய மகிமையை காண்பேன். ஆபிரகாம கத்த புறப்பட்டு போன்னு சொன்னார். எபிரேயர் 11:8 எங்கே போகிறேன்னு தெரியாமல் விசுவாசத்தோடு எனக்கு சொன்னவர் கத்த, என்னை அழைத்தவர் கத்த, சொன்னவர் என்னை ஆசிர்ப்பார், விசுவாசத்தோடு அப்படியே எழும்பி புறப்பட்டுட்டு போயிட்டான். ஒரு வார்த்தையும் கேட்கலை, எப்படி நான் அங்கே இருப்பேன், எனக்கு எப்படி ஆகாரம் கிடைக்கும், எனக்கு எப்படி ட்ரெஸ்ஸு கிடைக்கும், நான் தங்குறது எங்கே தங்குவேன், எனக்கு தங்குறதுக்கு இடம் வசதியெலாம் ஏற்படுத்தி கொடுத்து. நோ, விசுவாசம். இன்றைக்கி உங்கள் விசுவாசத்தை கத்த கனப்படுத்த போகிறாரு. நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு நடக்க போகிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பானே, இன்றைக்கும் அன்பு சகோதரர் ஜாக்கப் சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக, ரெண்டு ஆண் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மிகுந்த கருஷத்தோடு, நான் மாத்திரமல்ல லட்சக்கணக்கான பேர் க்ராஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும், உடைய மகிமையை காணச்செய்யும். அந்த குடும்பத்தில் உடைய மகிமை விளங்கட்டும், இவருடைய பலவீனங்கள் மாறட்டும், தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் மாறட்டும், இவர்கள் எதிர்பார்த்த நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். செய்கிறதற்காய் மக்கு நன்றி. இப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, விசுவாசத்தின்படி ஆசீர்வதி. இவர்கள் என்னென்ன காரியங்களை விசுவாசிக்கிறார்களோ அது அவர்களுக்கு நடக்கட்டும் அப்பா. நிச்சயமே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அப்பா, அந்த தகப்பனுக்கு விசுவாசம் உண்டானது. அடுத்த நிமிடம் பிள்ளைக்குள்ளே இருந்த பீசாசின் கிரைகள் அழிக்கப்பட்டது. இப்பொழுதும் அன்பு தாய் தகப்பன்மாரை உன்னுடைய கரம் தொடட்டும். இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற அசுத்தாவியின் கிரியைகள், பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற கோபங்கள், எரிச்சல்கள், அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலைகள், அடம்பிடிக்கிற காரியங்கள், பாவ கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக ஆசீர்வாதம், ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக நன்மை உண்டாகட்டும். இவர்கள் விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவரே. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்புவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. விசுவாசத்தோடு ஒரு மனிதன் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், துக்கா 7:7 மற்றையும் 8:10, 8:8 ஆனால் மற்ற 8:10 இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று சொன்னார். அப்படியே இன்னைக்கு ஒவ்வொருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்படணும். ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அப்பா, எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, கத்தங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அப்படியே செய்ங்க. பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்தில் வாழ்ந்து நீங்கள் சுகமாய் சுகித்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.